ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ, நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் நான் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோடய பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த கிளாஸில் நான் ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையானதை சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபேப்ரிக் தான். ஃபேப்ரிக்கில் காட்டன் பாலியஸ்டர் பிளெண்டோடது நல்லாயிருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணுறக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது காட்டன் ஃபேப்ரிக் எடுக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். இது வந்து மார்க்கெட்டில் அக்ரிலிக் பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபெவிக்ரில் பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுவே வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 6 கலர்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வரும், அதுவே நம்ம வாங்கிக்கலாம். தேர்டு வந்து ஸ்டிஃப் ப்ரஷஸ். இது வந்து முன்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறத நம்மளுக்கு வாங்கிட்டால் பெயிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் ப்ரஷ் வந்து 1 or 2 மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து பேப்பர் டவல் ஆர் நியூஸ் பேப்பர். இது எதுக்குன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ளோரில் போடுறதுக்கு பெயிண்ட் வந்து ஃப்ளோரில் ஆகாமல் இருக்க. ஃபிஃப்த் ஒன் வந்து கார்ட்போர்ட் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர். கார்ட்போர்டு எதுக்குன்னா வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணுவோம்ல, அது கீழே வந்து இது வைக்கிறதுக்காக. இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் மேலே பெயிண்ட் பண்ணும்போது வந்து கீழே வந்து பெயிண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அது வந்து கீழே ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கார்ட்போர்ட் ஆர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஒன் வந்து எம்டி கண்டெய்னர்ஸ், இல்லைனா பேலட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறக்கு அப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ணுறக்கு. ஸோ செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸ் எதுக்குன்னா நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு 24 hours கழிச்சோம், அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடு வந்து அயன் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட்டில் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து பெயிண்ட் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். நம்ம வாஷ் பண்ணாலும் அது வந்து ரிமூவ் ஆகாது. எஸ், நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வந்து வாஷ் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், நம்ம வாஷிங் மிஷினில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இதோட முடியுது. இதில் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டு ஃபேப்ரிக்கில் வந்து டைரெக்டாக எப்படி பெயிண்ட் பண்ணுறணும் அதுக்கான டூல்ஸ் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபேப்ரிக்கில் வந்து பெயிண்டிங் மட்டும் சொல்லித்தர போகிறதில்ல, இனி நிறைய டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸ்டென்சில் பெயிண்டிங்னு இருக்கும், இது நம்ம ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சிங் பெயிண்டிங் இருக்குது, அதுவும் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்ப்ரேயிங் பெயிண்டிங், அதுவும் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.